ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க வண்டர் ஃபில்டர் சேனல். டுடே நான் ஆக்சுவலி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம லேயர் எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் தான் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க, இப்போ நம்ம லேயர் எப்படி டவுன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ யூடியூப்பில் போய் நான் எஸ்டர்டே போட்ட வீடியோவை கிளிக் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ தான் போட்டிருந்தேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருங்க. ஸோ இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லேயர் லிங்க்னு ஒன்று தனியாக தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் டெக் வெப்சைட்டில் போகும். ஸோ இந்த ஸ்க்ரோல் இந்த வெப்சைட் போய் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் பேஜுக்கு வந்து இந்த தமிழ் ஃபாண்ட் முடிகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் விடுதா. ஸோ இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சூப்பர், செகண்ட்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த டவுன்லோட் லிங்க் இருக்கா, அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மீடியா ஃபேரில் போயிடும். மீடியா ஃபேரில் போய் இந்த ஒண்டர்ஃபுல் டெக் தமிழ் 34 இந்த லேயரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக்கும். நீங்கள் டவுன்லோட் ஓகே கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் எடிட்டிங் போகலாம். நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேண்ட் ஒர்க்காகவும் நிறைய வீடியோ சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோ யூஸ் பண்ணி லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கேன், அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 16:9 இந்த சைஸ் தான் ஆஸ்பெக்ட் ரேடியோக்கில் செலக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் கட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் ஆட் பண்ணுங்கள். ஸோ லேயர் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பிளிட்ஸில் போய் ஃபுல் சைஸ் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். இமேஜ் போய் லேயரில் போய் மீடியாவில் போய் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இமேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் அந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி சைஸ் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருங்க. ஸோ கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே செட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராப் ஆப்ஷனில் போய் ஸோ இதுக்கு நேராக வச்சு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, அப்புறம் தான் அந்த மியூசிக் லேயர் வந்துடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மியூசிக் பிடிக்கலனா நீங்கள் வேறு ஏதாச்சும் சாங் ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் லேயர் ஆட் பண்ணி இந்த வால்யூம் பட்டனை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு நீங்கள் ஆடியோவில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாங் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1000 மார்க் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி. நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்து நீங்கள் 1080 பிக்சல் வச்சு சப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுங்க, அப்படின்னா உங்கள் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். நான் 720 பிக்சல் வச்சுக்கிறேன், ஏன்னா இந்த ஃபைல் ஏற்கனவே ஆண்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த லேயர் எப்படி இருந்துச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடுறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷேர் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியா ப்ரொமோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம வண்டர்ஃபுல் டிக் டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு